வணக்கம் அன்பர்களே, 63 நாயன்மார்கள்ல மிக முக்கியமான நாயன்மார்கள்ல ஒருத்தர் நந்தனார். நந்தனாருடைய குரு பூஜை விழாவை பாஜக முகாம் நடத்தியிருந்தாங்க. பாஜகவினுடைய பட்டியல் சமூக பிரிவினர் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவியும் வந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பட்டியல் சமூக மக்களை அழைத்து வந்து பூணூல் அறிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் தான் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஆளுநர் ஆர் என் ரவி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாமா, பூணூல் அணிவிக்கிறது சரியான செயலா அப்படின்லாம் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழில் திருமாவளவன் தொடங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு வரைக்கும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இதெல்லாம் விட உச்சத்துல பெரிய புராணத்தையே ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒன்று அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழில் திருமாவளவன் காட்டமா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. பட்டியல் சமூக மக்களுக்கு பூணூல் அணிவிச்சதுக்கு அவரும் காட்டமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது பூணூலை புனிதப்படுத்துற முயற்சி, பூணூலை நீங்க புனிதமா நினைக்கிறீங்க அதுக்காக தான் இப்படி செய்றீங்க, இதுவே ஒரு வகையான சனாதானம் தான் அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை ஆளுநருக்கும் தெரிவிச்சிருக்கு. சரி, இந்த சம்பவம் தான் முதன் முதல்ல பட்டியல் சமூக மக்களுக்கு பூணூல் அணிவித்த சம்பவமானா, இன்னொரு மிக முக்கியமான உதாரணம் இந்த இடத்துல இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கோம். இந்த அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்திலேயே பெண்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அந்த பாரதியார் இவர் இன்றைய காலகட்டத்துல எவ்வளவு தேவை என்பதற்கும் அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. பாரதியார் சமூக நீதியின் குரலாக ஒலித்தவர். அவர் ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்திருந்தாலும் கூட காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பேசினவர் யாருன்னா பாரதியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, நான் எதுக்கு இந்த விளக்கம் சொல்றேன்னா, இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நந்தனார் நிகழ்ச்சியில பூணூலை அணிவித்தது முதல் முறை அல்ல, இவர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், பட்டியல் சமூக மக்களுக்கு பூணூல் அணிவித்து விட்டதை சாதனையாக பேசுபவர்கள் மறுபக்கம் இருக்கிறார்கள், இந்த ரெண்டுமே உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எட்டயபுரத்துல இருந்தப்ப அவருடைய அக்ரகாரத்திற்குள்ள திடீரென்று ஒருவரை அழைத்து வந்தார். அவருடைய பெயர் கனகலிங்கம், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு தன்னை ஏன் பாரதியார் அழைத்து வருகிறார் என்கிற விவரம் கூட தெரியாது. வீட்டுக்குள்ள நடுக்கூடத்துக்கு அழைத்து வந்துவிட்டு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அன்றைக்கு இருந்த கனகலிங்கம் என்பவருக்கு பூணூலை அனுபவித்து விட்டார் மகாகவி பாரதியார் அவர்கள். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பாரதி பூணூலை அணிவித்தது அப்படி என்றால் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்வதை போல சனாதனமா என்று நாம் கேட்கலாம். பாரதி பூணூலை அணிவித்ததன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் எல்லோரும் சமம் என்று சொல்ல முயன்றிருக்கிறார். இங்கே இவர்கள் ஒரு பக்கம் பூணூல் அணிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லோரையும் சமமாக பாவிக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதற்கான விஷயம் அது மட்டுமே கிடையாது, தொடர்ந்து ஆளுநர் மீதே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது, நமக்குமே அந்த விமர்சனங்கள் இருக்கிறது, அது வேற ஒரு கதை. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பூணூல் அணிவித்தது என்று சொல்வது மகாகவி பாரதியாருக்குத்தான் அந்த முதல் பெருமை இருக்கிறது, வேற யாருமே அதை சூட்டிக்கொள்ள முடியாது. பாரதியார் உயிரோடு இருந்த காலத்துல மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பிரபலம்தான், காஞ்சியில காமாட்சி அம்மன் கோயில் பிரபலம்தான். ஆனா பாரதியார் மதுரை மீனாட்சி அம்மனையோ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையோ பாடவில்லை. அவர் பாண்டிச்சேரியிலே போய் இருந்த காலகட்டத்திலே அங்கு பட்டியல் சமூக மக்கள் வழிபட்ட ஒரு முத்துமாரி அம்மனை வைத்து பாடல் பாடுகிறார். அதுவும் அந்த முத்துமாரிக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார், இது தேச முத்துமாரி என்கிறார். அதனாலதான் எங்கள் முத்துமாரியம்மா தேச முத்துமாரியம்மா என்று எழுதுகிறார். இந்த சமூக நிதியினுடைய ஒரு வடிவமாகத்தான் நாம் பூணூலை அனைத்து சமூகத்தினருக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தினருக்கும் அணிவித்ததை பார்க்க வேண்டும். ஆனால் பாரதி அணிவித்ததிலே ஒரு சமூக நீதி இருந்தது, இவர்கள் அணிவித்ததிலே ஒரு அரசியல் கணக்கு மட்டும் இருப்பது ஒரு வேதனையான ஒன்றுதான். அதைத்தான் கட்சிகள் விமர்சிக்க வேண்டுமே தவிர பூணூல் அணிவித்ததே தவறு என்று சொல்வது, இதற்கு முன்னுதாரணமாக பாரதி அணிவித்திருக்கிறார், பாரதியாருடைய வாழ்விலேயே அதற்கான சம்பவங்கள் இருக்கிறது, கனகலிங்கத்திற்கு அணிவித்திருக்கிறார் என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.